ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜயார் ஒர்க்ஸ் ஸோ ஆர் எம்ராய்டரி டிசைன் பண்ணுறத விட அதுக்காக நம்ம மெட்டீரியல் அரேஞ்ச் பண்ணுறதுல தான் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் மெயினாக பார்த்தீங்கன்னா பீனிங் ஸ்டேஜில் இருக்கறவங்க தான் எந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கணும் எவ்வளோ கிராம்ஸ் வாங்கணும் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கி ஸ்டாக் வைக்கணும் எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து பேசிக்காக எப்போதும் நம்ம வச்சிருக்கணும் அப்படிங்கிற டவுட் நிறைய பே நிறைய இருக்கும் ஏன்னா நான் இப்போ நான் மெட்டிரியல்ஸும் சேல்ஸ் இருக்கேன் ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு நான் இப்போ தான் மேம் பிகினர் ஸோ எனக்கு வந்துட்டு எந்த மெட்டீரியல் எவ்வளோ வாங்கணும்னு தெரியல இப்போ ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வாங்கணும் ஸ்டோன்ஸ்லாம் எவ்வளோ கிராம்ஸ் வாங்கணும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ்க்கு அவங்க ஃபோட்டோ அனுப்பிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி தான் கேட்பாங்க சோ இந்த மாதிரி இப்பதான் ஸ்டார்ட் அப் பண்றீங்க அதாவது இப்பதான் ஆரி ஒர்க் கத்துக்கிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஒன்னு ரெண்டு ஆர்டர்ஸ் வருது மந்த்லி அப்படின்னா இப்படி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கவங்க எல்லாம் எப்படி வந்துட்டு மெட்டீரியல்ஸ் வாங்கி வைக்கணும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ இதில் வந்துட்டு ஆல்ரெடி பிஸ்னஸ்ஸாக பண்ணிட்டுருக்காங்க ப்ரொஃபஷ்னலாக ஆள் வச்சுலாம் பண்ணிட்டுருக்காங்கன்னா அவங்க எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணவே தேவையில்லை அவங்க எல்லாமே பல்க்காக வாங்கிருவாங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்தாலும் அவங்க எந்த மாதிரி ஒர்க் வந்தாலும் அவங்க கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணி ஈஸியாக ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக மந்த்லி ஒரு பத்து பதினஞ்சு ஆர்டராவது வரும் ஸோ அதனால் மினிமம் பதினஞ்சு ஆர்டர் மேக்ஸிமம் டெய்லி கூட ஒரு ஆர்டர் வரலாம் அவங்களுக்கு ஸோ ஒன் ஆர் டூ ஆடர்ஸ் வரலாம் ஸோ அவங்கள பற்றி நம்ம இந்த டாப்பிக்கில் வரவே போகிறதுல இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க லேர்ன் பண்ணியிருக்கீங்க க்ளாஸில் போயிருக்கீங்க உங்களுக்காக டிசைன் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை மெட்டீரியல் வந்துட்டு நீங்கள் மெதுவாக கூட வாங்கிட்டு ஒர்க் பண்ணலாம் டிலேவே வந்தாலும் உங்க டைமுக்கு ஏத்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம் பட் ஒரு சடனா ஒரு ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் வரும் அதாவது ஒன் ஆர் டூ டேஸ்ல ஃபினிஷ் பண்ணி கொடுங்கன்ற மாதிரி தான் வரும் அதுவும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா சில்க் சாரீஸ்க்கு தான் ஆர்டர்ஸ் வரும் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி சாதாரண காட்டன் சாரீஸ் அந்த மாதிரி வராது பிரைடல் ப்ளௌசஸ் அதுக்கப்புறம் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்களாம் அவங்களோட பட்டு சாரிக்கு சில்க் காட்டன் எடுத்து அதுல ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க எனக்கு இந்த மாதிரி தான் ஆர்டர்ஸ் வந்திருக்கு சோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஸோ இந்த மாதிரி சில்க் சாரீக்கு டிசைன் பண்ணுற மாதிரி தான் ஆர்டர்ஸ் வரும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா பேசிக்காக நீங்கள் எந்தெந்த மெட்டீரியல் வாங்கி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க நான் லிஸ்ட்டில் எழுதியிருக்கேன் சுகர் பீடு இந்த ஜரி த்ரெட் ஃபஸ்ட்டு ஜரி வந்துட்டு நீங்கள் என்னென்னா கோல்டு சில்வர் காப்பர் இப்போ வந்து எல்லா கலர்லையுமே இப்போ நிறைய சாரீஸ் வந்துட்டு இருக்கு காப்பர் தான் மேக்ஸிமம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு ஸோ கோல்டு சில்வர் காப்பர் அண்ட் அந்த ஆன்டிக் அதாவது டல் கோல்டு மாதிரி இருக்கும் இல்லைங்களா ரொம்ப பிரைட் கோல்டு இல்லாமல் அந்த மாதிரி சரி ஒவ்வொரு பீஸ் நீங்கள் ஸ்டாக் வச்சுக்கிட்டாலே போதும் நெக்ஸ்ட் வந்து நீடில் நீடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கிய ஆரியம் பிரைட் இருக்கு ஸோ மினிமம் த்ரெட் நீடில் பீட் நீடில் ரெண்டுலையுமே அஞ்சு அஞ்சு பீஸ் நீங்கள் ஸ்டாக் வச்சுக்கோங்க எப்போதும் உங்கள் கையில் இருக்க மாதிரி ஸோ இதெல்லாம் வந்துட்டு வீக்லி ஒன் ஒன்று இல்லைனா மாதம் ஒன் ஆர் டூ ஆர்டர்ஸ் வரவங்க இந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் தான் நான் சொல்கிறது ஈவன் எனக்குமே இதுவரைக்கும் வரைக்கும் இப்போ நான் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க எனக்கு வந்து மந்த்லி ஒன் ஆர் டூ ஆடர்ஸ் தான் எனக்கு வரும் நிறைய பேர் என்கொரி பண்ணுவாங்க பட் ஆர்டர்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஒன்று ரெண்டு ஆடர்ஸ் தான் வரும் இப்போவும் எனக்கு வந்து குட்டீஸ் வந்ததுனால நான் அவங்கள பார்த்துட்டு என்னால ஒர்க் பண்ண முடியாது மேம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன் பட் நீங்களாம் இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியல் மட்டும் பேசிக்கா எப்போதும் வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் வந்துட்டு பிகினிங்லே வந்துட்டு நிறைய மெட்டீரியல்ஸ் போய்ட்டு பல்காக வாங்காதீங்க அதாவது ஹோல்சேலில் போனால் மட்டும் தான் நம்மளால் வாங்க முடியும் ஆக்சுவலி இந்த மிஸ்டேக் நான் பண்ணேன் என்னோட இருந்து நான் சொல்கிறது என்னன்னா நான் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணேன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் டிசைனிங் வீடியோஸ் போட்டதுக்கு அப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா சரி நிறைய ஆர்டர்ஸ் வரும் நமக்கு வந்து நிறைய பேர் ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க அப்போ வந்து எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம கிட்ட இருந்தால் தான் நம்ம உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய மெட்டீரியல்ஸ் போய்ட்டு வாங்கி வாங்கி அதுவும் ஹோல்சேலில் நிறைய பல்கல்காக வாங்கி வச்சிட்டேன் ஸோ இதனால் என்னாச்சுன்னா எனக்கு மன்த்லி ஒன் ஆர் டூ ஆர்டர்ஸ் தான் வரும் இப்பவே எனக்கு அப்படிதான் வருது ஸோ அப்போ எல்லாம் யோசிச்சு பாருங்க எனக்கு தான் அதிகமாக டிசைன் பண்ணுவேன் ஐயோ ப்ளவுஸ் டிசைன் பண்ணணுமே சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு வீடியோ போகணுமே சொல்லிட்டு எனக்காக தான் நான் அதிகமாக டிசைன் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் கஸ்டமருக்கு பண்ணதை விட ஸோ அப்படி நான் நிறைய மெட்டீரியல் வாங்கி வாங்கி வச்சுட்டு இப்போ கிட்ட நான் ஆர்டர் எடுத்து பண்ணும்போது நான் மெட்டீரியலுக்காக செலவு பண்ணதை விட நான் அதை ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுற மணியை வந்து டேலி பண்ணவே முடியல கொஞ்சம் கூட ஈக்குவலாகவே வரல என்னால் வந்து அந்த மெட்டீரியல் காஸ்ட்டை எடுக்கவே முடியல ஸோ நிறைய ஆர்டர்ஸ் வரும் ஸோ நான் எல்லா கலர்லையும் நம்மக்கிட்ட மெட்டீரியல் இருந்தால் தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்தில் ரொம்ப ஆசையில நான் நிறைய மெட்டீரியல் வாங்கி வச்சுட்டு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம்ட்டு போகும்போது எல்லாம் வாங்கிட்டு வருவேன் ஒரு டூ மந்த்ஸ் போறேன் பதினாலாயிரம் பதினஞ்சாயிரத்துக்குன்னு வாங்கிட்டு வந்துருவேன் சோ எனக்கு மந்த்லி வரதோ நான் எப்படி அந்த எடுப்பேன் யோசிச்சு பாருங்க சோ இதே மாதிரி தான் பிகினிங் ஸ்டேஜில் உங்களுக்கும் வரும் சோ நீங்க ரொம்ப பேசிக்கான மெட்டீரியலை ரீசெல்லிங்ல கம்மியா வாங்கி வச்சுக்கோங்க அவசரப்பட்டு நமக்கு நிறைய ஆடர்ஸ் வரும்னு சொல்லிட்டு நிறைய மெட்டீரியல் இன்வெஸ்ட் பண்ணிட்டு காஸ்ட்ல வந்து மெட்டீரியலை இன்வெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப நம்ம ஒர்க் பண்ணி எடுக்கவே முடியாது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் அப்படியே தான் இருக்கும் நான் திரும்பவும் பாத்தீங்கன்னா கஸ்டமர் கொடுக்குற ப்ளவுஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம கிட்ட மெட்டீரியல் இல்லைனா வெளியே வாங்கி தான் ஆகணும் சோ அதுவும் இன்னும் டிஃபிகல் தான் நான் ஏர்ன் பண்ற அமௌண்ட் பாத்தீங்கன்னா அப்படியே ரொட்டேஷன்லேயே தான் இருக்குமே ஒழிய நான் ஏர்ன் பண்ணேன் ரெண்டாயிரம் ரூபாய் நான் எனக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூபா கூட நான் எடுத்து வச்சுக்கல ரொட்டேஷன்லேயே தான் போயிட்டு இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் ஸோ நீங்கள் இப்போ தான் பிகினிங்னா நீங்கள் இந்த மெட்டீரியல்ஸை மட்டும் எப்போதும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டில் வச்சுக்கோங்க இப்போ சரி இருக்குன்னா ஒவ்வொரு பீஸ் நீடில் மட்டும் வச்சுக்கோங்க ஏன்னா நான் பிகினிங் ஸ்டேஜில் நீடிலாம் உடஞ்சிரும் ஸோ அப்போ நான் திரும்ப அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ள நீடில் மட்டும் யாரும் அனுப்ப மாட்டாங்க அதுக்காக நான் இன்னும் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்குவேன் ஸோ அந்த மாதிரி ஆகி நிறைய மெட்டீரியல்ஸ் நான் வாங்கி வச்சுட்டேன் ஸோ நான் சொல்கிறது எல்லாமே ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் லேர்ன் பண்ணுற ஸ்டேஜில் இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லாம் எதுவுமே இல்லை டைரெக்டாக இப்போ நான் நான் லேர்ன் பண்ணும்போது எங்கள் அத்தை எனக்கு சென்னையில் வாங்கி கொடுத்தாங்க ஸோ நான் அவங்க மூலியமாக தான் வாங்குவேன் ஒவ்வொரு மெட்டீரியலாக அதுவும் நான் மெயினாக வந்துட்டு லோக்கலில் கிடைக்காது நீடிலாம் ஸோ அப்போ வந்துட்டு அயன் நீடிலே எனக்குலாம் கிடைக்காது டூலிப் தான் கிடைக்கும் ஸோ அப்போ தான் சென்னை போயிட்டு சவுக்கார்பேட் போய்ட்டலாம் எங்கள் அத்தை வாங்கி அனுப்புவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய மணி வந்துட்டு நான் மெட்டீரியலுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ அதனால் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போலாம் ஆன்லைன் ஸ்டோர்ஸ் நிறைய இருக்குது ஈவன் நானும் இப்போ சேல்ஸ் இருக்கேன் இல்லை உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பக்கத்தில் யாராவது ஷாப் வச்சிருக்காங்க இல்லை நீங்கள் புக் பண்ணால் அடுத்த நாளே வித்தின் டூ டேஸ்ல உங்களுக்கு ரிசீவ் ஆகுற மாதிரி ஒரு ஸ்டோரை வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க ஆன்லைன் ஸ்டோராக இருக்கட்டும் இல்லை டைரக்ட் ஷாப்பாக இருக்கட்டும் அந்த மாதிரி கண்டுபிடிச்சு புக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த மெட்டீரியலை மட்டும் பேசிக்கா நீங்கள் வச்சுக்கணும் சுகர் பீடு ஸ்டோன் செயின் சுகர் பீடெலாம் மினிமம் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் மட்டும் ஸ்டாக் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் பீட்ல வந்து த்ரீ எம்எம் ஃபோர் எம்எம் ஃபைவ் எம்எம் வரைக்குமே மூணு மூணு பஞ்ச்லேயும் ஒவ்வொரு பஞ்ச் வச்சிருந்தாலே போதும் கண்டிப்பா அது ஒரு ப்ளவுஸ்க்கு பேசிக்காக நீங்கள் கஸ்டமர் ஹெவி ஒர்க் கேட்டாலும் அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே இந்த மெட்டீரியலை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒர்க்கு அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் ஸ்டோன் செயின் வந்துட்டு ஒரு அஞ்சு மீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க சில்க் த்ரெட்டுன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பட்டு சாரீஸ்க்கு தான் மெயினா எந்த கலரில் கலர்ல பட்டு சாரீஸ் வரும்னா மெரூன் ரெட்டு பிங்க்கு அப்புறம் மெஜந்தா கலரு இந்த மாதிரி லாவெண்டர் கலர் இது மாதிரி தான் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்கள் அம்மாங்கெல்லாம் பாருங்க அப்படியே ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங்குன்னு இந்த கலரில் தான் சாரி எடுக்கணும்னு ஒரு கலர்ஸ் வச்சிருப்பாங்க மேக்ஸிமம் அந்த மாதிரி அப்புறம் ராமர் ப்ளூ கலர் அதிகமாக வாங்குவாங்க அந்த மாதிரி ஷேடு தான் அதிகமாக இருக்கும் அதை விட்டால் இப்போ இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு எல்லோ கலரு ரெட் கலர் க்ரீன் கலர்னு இப்போதான் கலர் நிறைய ஷேட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதை தவிர இந்த மாதிரி பேசிக்கான கலர்ஸ் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க ரெட்டு க்ரீனு பிங்க்கு லைட் க்ரீனு டார்க் க்ரீன் அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது வெட்டிங் ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் அந்த த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அதோட மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி அதை தவிர வேற எந்த ஷேடும் நீங்கள் அதிகமாக வாங்கி வைக்க வேண்டாம் அதுலயும் ரெண்டு ரெண்டு பீஸ் வாங்கி வச்சிங்கனாலே போதும் நான் மெட்டீரியல் சேல்ஸ் பண்ணுறேன் ஸோ என்னாலேயே வந்து கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத ஒரு மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் மட்டும் தான் அந்த ஷேட் மட்டும் தான் என்னால் கரெக்டாக ப்ராப்பராக வந்து கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் மேக்சிமம் ப்ரிப்பேராக வச்சிருப்பேன் கேட்டாங்கன்னு அனுப்பிடுவேன் ஸோ இதை தவிர்த்து காயின் கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் அதுக்கப்புறம் இப்போலாம் ஹேங்கிங்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க லாங் டியூப் கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் அதுக்கப்புறம் டேப்லெட் பீடு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போது ரெடியாக இருக்கணும் இந்த கோல்டு சில்வர் அப்புறம் இந்த பேசிக் கலர்ஸ்லேயே அந்த ஜரி கலர்ஸ்லேயே நீங்கள் எப்போதும் வச்சுக்கணும் மெட்டீரியலை த்ரெட்டு ஸ்டோன்ஸ் எல்லாமே நீங்கள் நியர்பை ஷாப் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் கையில் கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு ரிமைனிங் பேலன்ஸ் ஒர்க்கை வந்துட்டு நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியல்லாம் வந்துடும் ஓகேங்களா உங்களுக்கு கைக்கு வந்துடும் ஆன்லைனில் புக் பண்ணுறீங்கனாலே நெக்ஸ்ட் ஜர்தூசி வெட்டிங் ப்ளௌசஸ்ல அதிகம் ஜர்தூசி வரும் ஜர்தூசியுமே கோல்டு சில்வர் காப்பர்னு டல் கோல்டுன்னு இந்த நாலு ஷேடில் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டிகிராம் கிராம் கூட தேவைப்படாது டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிராம் வாங்கு போதும் ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணலாம் ஸோ இருக்கிறதிலே கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் மினிமம் குவான்டிட்டியில் நீங்கள் வாங்கி எப்போதும் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு நாள்லேயே வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டோன் ஆர்டர் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் கையில் ஸோ அதை வச்சு ஃபர்தராக ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ பல்க்காக கொண்டு போய் ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு மெட்டீரியலில் அப்ளை கொடுக்காதீங்க ஓகேங்களா அதுதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக்கு ஸோ அதனால நான் நிறைய காசு வந்து லாஸ் ஆயிருக்கேன் அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்க வந்துட்டு எப்போதும் கண்டென் அதாவது நல்ல பிளாஸ்டிக் பாக்ஸ்ல கவர்ல வந்து சீல் பண்ணியே வச்சுக்கோங்க நல்ல லைஃப் வரும் நீங்க ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சிக்ஸ் மந்த்தில் தான் உங்களுக்கு கலர் ஃபேட் ஆக ஆரம்பிக்கும் பேசிக்கான கலர்ஸ்ல ஸ்டோன் செயின் கூட ஒயிட்டில் அஞ்சு மீட்டர் கோல்டில் அஞ்சு மீட்டர் ரெயின்போ கலரில் அஞ்சு மீட்டர் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இதுதான் பேசிக்கே வேற எல்லாம் ஒண்ணுமே இல்லை இதை மட்டும் மினிமம் குவான்டிட்டில எப்போதும் கையில வச்சுக்கோங்க போதும் ஓகேங்களா பீகினிங்ல இருக்கவங்க அதுக்கப்புறம் நீங்க இப்ப இப்ப என்கிட்ட கஸ்டமர் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு சிலருக்கெல்லாம் அடுத்த நாளே மெட்டீரியல் போயிடும் இப்ப எனக்கு ட்ரிச்சில இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலராக இருக்காங்க இன்னைக்கு புக் பண்ணி அடுத்த நாளே அவங்களுக்கு போயிடும் ஸோ அவங்க தைரியமா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அதே மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்கிட்ட பல்காவும் வாங்கியிருக்காங்க மேம் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஷாப் வச்சிருக்கேன் இப்போ கஸ்டமர்ஸ் வராங்கன்னா நான் வந்துட்டு எல்லா மெட்டீரியலும் கையில் வச்சிருந்தா தானே என்னால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மெட்டீரியலும் எவ்வளோ மினிமம் இருக்கணும்னு சொல்லி கேட்டே நிறைய பல்காக வாங்குவாங்க ஸோ நான் அதுலேயும் ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் இருபது இருபது கிராம் அந்த மாதிரி போட்டு அவங்களுக்கு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் அதே மாதிரி சக்ரி சக்ரி ஸ்டோன் அதுவும் கொஞ்சம் இருபது இருபது கிராம் கம்மி கம்மி குவாண்டிட்டி நம்ம பாட்டுக்கு போயிட்டு ஹோல்சேல் ஷாப் நம்ம ஒட்டுக்கா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி வச்சிடவே கூடாது அதுதான் நம்ம எல்லாருமே பண்ற தப்பு நான் மெயினா பண்ண தப்பு அதுதான் ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமர் கொடுத்ததுக்கப்புறம் பேசிக்கான ஸ்டிச்சை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோன்ஸ் மட்டும் தான் அந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் நீங்கள் வெளியே அரேஞ்ச் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம் ஸோ அப்போ இந்த மெட்டீரியல்ஸை மட்டும் எப்போதும் ஸ்டாக் வச்சுக்கோங்க இதுக்கு வந்து மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு தௌசண்ட் தான் இதுக்கு எல்லாத்தையும் இப்போ நான் ஜர்தோசி சி சில்க் இருந்து எல்லாத்தையுமே கொண்டு வந்தீங்கனாலுமே ஒரு ஃபைவ் தௌசண்ட் தான் வரும் ஸோ இதை வச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு வாங்கி வச்சு ரெடியாக வச்சுட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்தாலும் மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்ணிரலாம் ஸோ இதுதான் என்னோட டிப்ஸ் ஸோ நான் மெட்டீரியல் சேல்ஸ் பண்ணுறதுனால இதை சொல்லலை பேசிக்காகவே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்

மேம் எனக்கு தெரியல அமௌண்ட் எல்லாம் போட்டு நிறைய ரேட் அப்புறம் எனக்கு தெரியாது மேம் இதுல எவ்வளவு வாங்குறதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குவான்டிட்டி குறைக்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நானா வந்துட்டு நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்றீங்கன்னு நினைச்சிட்டு நான் எழுதிட்டேன் மேம் நான் உங்களுக்கு திரும்ப லிஸ்ட் எழுதுறேன்னு சொல்லி எழுதி அனுப்பி அவங்களுக்கு புக் பண்ணுவேன் சோ இந்த மாதிரி எப்போதும் ப்ரீ பிளான்ண்டா இருங்க தேங்க்யூ சோ மச்